இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டா மாத்தும் போது என்னென்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி இசன்ட் இட் வந்தால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சில விஷயத்தை வந்து டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது நம்ம வந்து டென்ஸ் மாற்றணும் தேவையில்லை. அந்த மாதிரியான என்னென்ன ரூல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். எதுக்கெல்லாம் வந்து நம்ம டென்ஸ் மாற்ற வேணாம், எப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது எப்போல்லாம் வந்து சென்டென்ஸ்க்கு அந்த சாரி அதில் இருக்கிற வேர்போட டென்ஸ் மாற்ற வேணாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புரிஞ்சுதா? அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற வேர்போட டென்ஸ் இன்டைரக்டில் மாற்றும் போது மாறுமா? அது வந்து அந்த வேர்போட டென்ஸ் வந்து இன்டைரக்டாக மாற்றும் போது மாறுமா? ஆனால் சில விஷயங்களில் அந்த டென்ஸ் மாற வேண்டாம், மாறக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல வரேன். அப்படி எந்தெந்த விஷயங்களுக்குலாம் அது மாறக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரெண்டு விஷயத்துக்கு மாறக்கூடாதுங்க. என்னென்னா அந்த ப்ராவர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாற்றக்கூடாது. அதாவது பழமொழிகள் அது பழமொழிகளாக தான் இருக்கணும். இப்போ டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்து டைம் வாஸ் கோல்டுன்னெலாம் மாற்றக்கூடாது. ஏன்னா அது சில விஷயங்கள் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால. இது ப்ராவர்ப்னால் அது பழமொழிகள் அப்படி தான் இருக்கும். அடுத்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா பாருங்கள், இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், எர்த் ரொட்டேட் சன், இதெல்லாம் வந்து உண்மை. யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதெல்லாம் வந்து காலங்கடந்த உண்மைகள் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மாற்றுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டென்ஸ்லாம் மாற்றணும்னா என்ன ஆகும், படிக்கும் போதே பயமாக இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே உலகம் எப்படி எப்படியோ மாறிட்டுருக்கு, இதில் இதெல்லாம் வேற மாறிச்சு அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு தாங்குகிற இதயங்கள் இப்போ கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி ப்ராவர்ப், அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் ட்ரூத், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது இந்த மாதிரி ப்ராவர்போ யூனிவர்சல் ட்ரூத்தோ உங்கள் சென்டென்ஸில் வந்தது அப்படின்னா அதோட டென்ஸை மாற்றாதீங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன இருக்கோ அதே வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும், அதே வந்து காப்பி பண்ணிக்கிட்டால் போதும் எப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிக்கும் போது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன், அதுக்கு முன்னாடி அது என்ன ரிலேட்டடான எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அது பாஸ்ட் டென்ஸாக மாற்றணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அது எல்லா கேஸ்லேயும் வந்து இது நடக்குமானா, கண்டிப்பாக நடக்காது. ஏன் அப்படின்னா வந்து சில நேரம் அந்த டென்சஸ் மாற்றுறதுனால அந்த ஹோல் மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி மீனிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். த பஸ் லீவ்ஸ் 10 minutes ஏர்லி டுடே அப்படின்னா என்னது, இந்த பஸ் வந்து இன்னைக்கு வந்து 10 நிமிஷமாக வந்து ஏர்லியாக இந்த பஸ் லீவ் ஆகும், அதாவது போகும் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இப்போ இன்டைரக்டாக மாற்றும் போது எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த பஸ்ஸை லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இது கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீவ்ஸை லெஃப்ட்டுன்னு நம்ம படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட்டுன்னு இதை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து இட் மீன் ஆல்ரெடி லெஃப்ட், அந்த பஸ்ஸு ஆல்ரெடி போயிருச்சுன்னு அர்த்தம். இது 10 நிமிஷம் வந்து ஏர்லியாக போகும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இதை வந்து இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட்டுன்னு நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும், ஆல்ரெடி இந்த பஸ்ஸு கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம சென்டென்ஸோட அந்த ஒரிஜினாலிட்டி வந்து, அதாவது அந்த மீனிங்கோட ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாது. நீங்கள் எப்போது இன்டைரக்டாக மாற்றும் போதும் சில விஷயங்களில் மாறாது, மாறவும் கூடாது. அப்போ தான் அந்த மீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்போ மாற்றாதீங்க, அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வச்சு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பேசலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து இதை இன்டைரக்டாக தான் மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வாஸ் கோயிங் டு லீவுங்கிற இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணலான்னா, வாஸ் கோயிங் டு லீவ் அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் எடுத்து எழுதிட்டு நீங்கள் ரிமைனிங் சென்டென்ஸை வந்து பேசலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மொட்டையாக அதை இதை மட்டும் அப்படியே லெஃப்ட்ன்னு மட்டும் மாற்றிடாதீங்க, அது வந்து தப்பு. வேணும் அப்படின்னா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட மீனிங் வந்து மாறாது. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ டோல்டு மீ இயர்லி, இப்போ இந்த டோல்டு மீ அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஷீ இஸ் கோயிங் டு பை அ கார், இது வந்து எதில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன், ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த அந்த சென்டென்ஸில் இருக்க எல்லா வேர்புமே பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆனால் வந்து சில நேரத்தில் அது தேவை கிடையாது, அப்படி அது பாஸ்ட் டென்ஸாக மாற்றலைனாலும் அது பெரிய தப்பு கிடையாது. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல ஷீ வாஸ் கோயிங்னு போடணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், தாராளமாக இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இது
யோசிக்க வேணாம், இவங்க தப்பா இவங்களுக்கு இது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிலாம் யாரும் யோசிக்க வேணாம். ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோல்டுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஓகேவா. ஸோ அதனால வந்து இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து இதை வந்து பாஸ்ட்டாக மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்டைரக்டாக மாற்றும் போது அதோட மீனிங்கை மாற்றிடாமல் வந்து அதோட டென்ஸை மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சில இடங்களில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வேர்ப் வந்து பாஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கு கண்டினியூ ஆகிற வேர்ப் வந்து பாஸ்ட்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரம் ப்ரெசண்ட்டும் வந்து அப்ளிகபிள் தான், அது வந்து அவ்வளோக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை நான் கண்டிப்பாக நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி தான் அந்த ஸ்பீச்சை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை பிகினர்ஸ் இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த செட் ஆஃப் சென்டென்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த செட் ஆஃப் சென்டென்ஸை சும்மா பார்த்தோமா, வீடியோ பார்த்தோமா, அடுத்தது வந்து வேறு வேலையை பார்த்தோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த சென்டென்ஸை பார்த்தோமா படித்தோமா ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். நான் வந்து சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். என்னடா இதுக்கு போய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணுமே நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம எங்கேயாவது ஒரு நாள் கண்டிப்பாக நினைப்போம், ஒழுங்காக அந்த வீடியோவில் சொன்னாங்க, அட்லீஸ்ட் அதுலேயாவது ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் யோசிக்கிற சூழ்நிலைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த சென்டென்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக பேசும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வேர்ட்ஸ்லாம் வாய் வழியாக வந்துடும் இல்லையா. தமிழ் வார்த்தையே நமக்கு சில நேரம் உச்சரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் சில வார்த்தைகள்லாம். அப்போது இங்கிலீஷ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை வார்த்தை வரணும்னா கண்டிப்பாக முடியாது, அது வந்து உண்மைதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்ட் சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் சென்டென்ஸை டக்குன்னு பேசிடலாம். அதுக்கு தான் ஓகே. இப்போ சில செட் ஆஃப் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் என்னன்னு பாருங்கள். ஹி டோல் மீ தட் ஹி வாஸ் கோயிங் டு, இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக மாற்றும் போது சொல்லிட்டு இருக்கேன். ஹி ஆஸ்க் மீ இஃப் ஐ வாண்டட் டு, ஹி ஆஸ்க் மீ இஃப் ஐ வாஸ் கோயிங் டு, He said that Ram was coming. Illa he was coming. He told me I couldn't. Illa he told me I wouldn't. அப்படி நம்ம சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேனு கேனுன்னு வந்தால் என்னது, கேன் வில், இதெல்லாம் வந்தால் couldn't, wouldn't-னு மாற்றணும். இங்கே வாஸ் வருது அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணியிருப்பாங்க டைரக்டில். நல்லா இதெல்லாம் கவனித்து மாற்றுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். He said that he didn't know. He said that he didn't know. Last sentence parenga, I told him that I wasn't going to party. நான் வந்து பார்ட்டிக்கு போகலை. ஐ வாசன்ட் கோ, நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து பார்ட்டிக்கு போகலை நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே ரியல் டைம் கான்வர்சேஷனில் வரக்கூடிய சென்டென்ஸு. இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நம்ம இவ்வளோ நேரம் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்த்துட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து டைரக்ட் இன்டைரக்ட் வந்து வேண்டாம், ஏன்னா பேசிக் லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் பண்ணி டைரக்ட்டுக்கு மட்டும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம லிசனரை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுத்தது. காரணமும் அதுதான், நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த கிளாஸை வந்து என் பண்ணிடலாம். என்ன சொல்ல போகிறேன், வழக்கம் போல் தான் சொல்ல போகிறேன். நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் தானே, ஃப்ரீ தானேங்க, ஷேர் பண்ணி விடுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து எதிர்பார்த்துட்டு நான் காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.